வணக்கம் நேயர்களே, கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்கின்றோம். தற்பொழுது மிக முக்கியமாக இங்கே இங்கிலாந்திலே பேசப்படுகின்ற முக்கியமான விடயம் லண்டன் கலவரம் ஏற்படுத்திய பின் விளைவுகள் என்ன என்பதுதான். பொதுவாக ஊடகங்கள் மிக முக்கியமாக இந்த விடயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றன. ஏனெனில் சமூக ரீதியான பாதிப்புகள், பொருளாதார ரீதியான பாதிப்புகள், நாடளாவிய ரீதியான பாதிப்புகள் என்று பல பாதிப்புகளை முன்வைத்து ஊடகங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றன. ஆனால் முக்கியமாக சமூக ரீதியான பாதிப்பு என்ன என்பது தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம். அதோடு பொருளாதார ரீதியான பாதிப்புகள் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாகவும் பேச இருக்கின்றோம். ரவி சுந்தர்லிங்கம் ஆய்வாளர் நிலைய கழகத்திற்கு வந்திருக்கின்றார். வணக்கம் ரவி. வணக்கம். மற்றும் சிவசுப்பிரமணியம் வினோவிட்டா குறையடனைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியம், மிதுஸ் ஜோகநாதன், செல்வா கணக்காளர் ஆகியோர் நிலைய கழகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு இந்த விடயம் தொடர்பாக நாம் உரையாடுவோம். முதலில் ரவி சுந்தர்லிங்கம், சமூக ரீதியாக இப்பொழுது பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த குழுக்களை ஆயுதம் தாங்கிய அல்லது இவ்வாறான குழப்பம் விளைவிக்கக்கூடிய குழுக்களை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தை டேவிட் கேமரோன் பிரதமர் போன்றவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அது தொடர்பாக ஆராயப்படுகிறது. அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி உதவிகள் நிறுத்தப்படும் என்கின்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சமூக ரீதியாக இந்த லண்டன் கலவரம் ஏற்படுத்திய பின் விளைவு என்ன? இதற்கு நான் முதலில் சில என்னை பற்றிய சில அறிமுகத்தை சொல்லித்தான் சொல்ல முடியும். நான் போதன் சோலர் டெக்னாலஜி காலேஜில் படிப்புகிறேன். அங்கே இந்த கேங் வார்ஃபேர் என்ற ஒன்று உண்டு. அதில் நேரடியாக நான் தலை போட்டிருக்கின்றேன். ரெண்டு கேங்குக்கு இடையில் இருந்த சண்டையை ஒரு நெகோசியேட்டட் சிச்சுவேஷனுக்குள்ள நான் போயிருக்கிறேன். இது பள்ளிக்கூடம் சம்பந்தமாக வர்ற கேங்கள், ஆனால் அது கேங் தான். இந்த டொட்னாமில் முக்கியமாக நின்று அடிபட்ட கேங், அந்த எஸ்டேட்ல இருந்து வர்றாக்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவார்கள் பெரிய உள்ளார்கள். அப்போ இந்த கேங்ன்றது என்னன்றது முதலாவது தெரியாமல் கதைக்கிறார்கள். கேங்ன்றது வந்து ஒரு குடும்பத்தினுடைய இன்னொரு குடும்பம், அதாவது தாய் தப்பன் என்ற குடும்ப வாழ்க்கை அற்ற சமுதாயத்திலிருந்து வருபவர்களுக்கு பாதுகாப்பும் அதுக்கான ஒரு சுவாத்தியத்தையும் கொடுப்பது கேங். அப்போ இந்த கேங்குக்குள்ள பிறகு உள்ளுக்கு வந்தால் பிறகு அதில் மேலே நின்று வாரது போகிறது என்றது பார்க்க நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் இயக்கங்களுக்குள்ள போய் வந்தவங்களுக்கு இது தெரியும். இப்போ இயக்கங்களை ஒரு குடும்பமாக எடுத்துக்கொண்டவர்கள் பல பேர் உண்டு. அவர்கள் இன்றைக்கு சீரழிகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இயக்கத்துக்குள்ளே இருந்து அதுக்குள்ளே இருந்து நான் இதை செய்தால் நான் பெரிய ஆளாக வரலாம், இதில் பார்க்க கூலக்கூலை செய்தால் பெரிய ஆளாக வரலாம் என்ற காரணங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அப்போ இந்த விஷயங்கள் இருந்து பார்க்கும்போது கேங் அது பிறகு ஒரு வேற திசையில் திரும்பும். ஆனால் அடித்தளத்தில் கேங் என்பது ஒரு குடும்பத்தினுடைய மாற்று, அதாவது அவர்களுக்கு வேற துறை இல்லை. அந்த சைக்கோலஜிக்கலையும் சோசியோலஜிக்கலையும் அது இல்லை. அதுக்கு காரணங்கள் பல உண்டு. இதை நீங்கள் கீழ்மட்டத்தில் பார்க்கணும். அப்போ நீங்கள் இந்த காசு எடுப்பதால் இந்த கேங் கல்ச்சரை முடிக்கலாம் என்று சொன்னால் அமெரிக்காவில் கேங் கல்ச்சரை இருக்க முடியாது. மோட்டுத்தனமான கதை. ரெண்டாவது வந்து கேங்கில் இருக்கிறார்கள் எல்லாம் சிறையில் போட்டு விடுறதாலே நீங்கள் கேங்கை முடிக்கணும்னு சொன்னால் எகெயின் நீங்கள் அமெரிக்கா பாருங்கள், முடிய முடியாத விஷயம். அல்லது கொலம்பியா பாருங்கள், கொலம்பியாவில் சிறை எல்லாம் கேங் தான். நாங்கள் கேங் மச்சம் அடித்து கொண்டே இருப்பார். அப்போ இந்த கேங் அழைக்க போகிறோம் என்று யாராவது சொல்லும்போது என்னை பொறுத்தவரை அவர்கள் சாதாரண மக்களுக்கு ஒரு போலி வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அதே அவனுடைய அரசாங்கம் அவர்கள் ஒரு பிரச்சார ரீதியில் நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லி ஒரு ஒரு சாதி மக்களை ஆறுதல் படுத்த கலவரம் ஏற்பட்டதன் பிறகுதான் இப்ப சமூக ரீதியாக மற்றும் இவ்வாறான பின்விளைவுகள் தொடர்பாக யோசிக்கப்படுகிறது. இப்ப அதுக்கு முதல் இவ்வாறான விளைவுகள் தென்படு இல்லையா? தென்பட்டது. இப்ப நீங்கள் உதாரணமா பாருங்கள், இஸ்ரேலே பாருங்க, பெரிய போராட்டம் நடக்கிறது. அவர்களுக்கு இப்ப எப்பவும் வந்து மத்திய தர வர்க்கம், அதுக்கு மேல்மட்ட மத்திய தர வர்க்கம், உயர் மத்திய வர்க்கம் தாக்கப்படும் போதுதான் பரபராக அவர்கள் கதைப்பார்கள். இஸ்ரேலையும் போராட்டம் நடத்தினார்கள் கீழ்மட்டத்தமாக. அவர்களுடைய சத்தத்தை ஒரு தரம் ஒருவரம் கேட்க இல்லை. இன்றைக்கு மத்திய தரக்கம் தாக்கப்பட்ட உடனே அவர்கள் தெல்லவியிலையும் ஹைஃபாவிலையும் எல்லாத்துலையும் வந்து ரோட்டு வழியை படுத்திருக்கிறார்கள். நீங்கள் புகழிப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இன்று அது பெரிய பிரச்சனையாக கிடைக்கப்படுது. அது மாதிரி தான் இங்கேயும் எப்போது இந்த பிரச்சனை அடித்தளத்தில் இருக்கிற பிரச்சனை
நடுத்தரவர்க்கும் அதுக்கு மேற்பட்ட மக்களுக்கும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையா வரும்போதுதான் அது பரவலாக கதைக்கப்படும். இல்லாவிட்டால் அவர்கள் அதை பிரச்சனையா தான் கதைப்பார். ஏதோ கேன்சரை வெட்டி விட்டால் முடிஞ்சு விடும். செல்வா, இவ முக்கியமாக இங்கு இடம்பெற்ற நடைபெற்று முடிந்த இந்த கலவரம் ஏற்படுத்திய பின் விளைவுகளில் பொருளாதார ரீதியான ஒரு பெரும் தாக்கம் ஒன்று ஏற்படக்கூடிய சாத்திய கூறியிருக்கா எதிர்காலத்தில்? இல்லை என்று சொல்லலாம். என்று சொன்னால் ஏற்கனவே பொருளாதாரம் வந்து மிக வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில் தான் இந்த புரட்சி நடந்திருக்கின்றது. இது எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும், அதாவது ரேஷியல் அட்டாக்காக இருக்கலாம், இல்லை அது பிஸ்னஸ் எப்படியான ஒரு என்ன சொல்கிறது களவெடுக்கிறதாக இருக்கலாம், எப்போது நடக்கின்றது என்று சொன்னால் குடும்பங்கள் மத்தியில் அல்லது ஒரு நாட்டின் மத்தியில் பண புழக்கம், அதாவது வந்து ரிசேஷன் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் வந்து அவர்களுடைய நாளாந்த செலவுகளுக்கு கொடுக்கின்ற பணத்தொகையை பெற்றோர்கள் கட்டுப்படுத்துவதனாலோ அல்லது அரசாங்கங்கள் கொடுக்கின்ற பல வசதியான பண வசதிகளை மக்கள் மத்தியில் இல்லாமல் போகின்றதனால் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு பண குறைவு ஏற்படும் பொழுது அவர்கள் ஏதாவது ஒன்றை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதாவது பலூனுக்கு நாங்கள் ஊதும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல் வெடிப்பது போன்று இவர்கள் எல்லாம் போலீஸ்காரராகவோ இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது கம்யூனிட்டியாக இருக்கலாம், அவர்கள் அடக்கி அடக்கி வைத்திருப்பார்கள். அது இப்போது அது வெடிக்குமாக இருந்தால் ஏதோ ஒரு இடத்தில் வந்து காற்று கூட அடித்தோ இல்லை ஊசி ஒன்று பட்டால் அந்த பலூன் வெடிப்பது போன்று இவர்கள் குரூப்புகளிலேயே நடந்தது ஒரு நிகழ்ச்சியை தவிர இது வந்து எதிர்பார்க்குது இப்படியான ஒன்றை செய்தால் தங்கள் மத்தியில் கொஞ்சம் அல்கஹோலியோ அல்லது கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஐட்டங்களை கடையில் உடைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்த ஒரு சிலர் செய்த ஒரு சின்ன ஒரு இவெண்ட் இன்சிடென்ட் தான் இப்படியான நிகழ்ச்சியை கொண்டிருந்தது. கொண்டு வருவதற்கு இது பெரும் பூகம்பமாக வெடிப்பதற்கு உண்மையில் இன்று நாட்டில் இருக்கின்ற பொருளாதார தட்டுப்பாடு தான் உண்மையான காரணம். சிவா, இந்த இந்த இடத்துல எவ்வளவு தூரம் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? தமிழர்களை பொறுத்தவரையில் நான் கேள்விப்பட்ட அளவில் தமிழர் மட்டும் இல்லை, இந்த ஏசியன் கம்யூனிட்டி என்ற ஒரு ஒரு கம்யூனிட்டியை தாக்கல் பண்ணியிருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். உதாரணமாக எங்கள் குறைதன் எடுத்து பார்த்தால் இந்த போலீஸ் வந்து என்ன செய்தார்கள் என்றால் அந்த டவுன் சென்டரை மட்டும் காப்பாற்றி கொண்டார்கள். அவருக்கு தெரியும் இந்த இது நடக்கப் போகுதுன்ட்டு. அதை மட்டும் காப்பாற்றி கொண்டு மற்ற ரோட்டில் உள்ள ஏசியன் கடைகளோ மற்ற கடைகளை அவர்கள் கவனிக்கவும் இல்லை, எங்களுக்கு ஓன் பண்ணவும் இல்லை, இப்படி நடக்கப் போகுது. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக பெரிய பெரிய ஸ்டோர்களை விட்டு இப்போ டெஸ்கோ அல்லாட்டிக்கு கொமெட்டோ அல்லாட்டிக்கு மார்சன்ஸோ வாட்டவர் அதில் தவிர அதிகமாக தாக்கப்பட்டவர்கள் ஏசியனாக தான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த தாக்க வந்தவர்களுக்கு தெரியும் இந்த இவர்களின் பிஸ்னஸில் பல கணக்க பொருள்கள் இருக்கின்றன, பெருமதியான பொருள்கள் இருக்கின்றன, அதனாலே அதை தாக்கம் மட்டும் வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு அபிப்பிராயம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கள்? இந்த கலவரம் வந்து நேரடியாக ஆசிய நாட்டவர்களை குறிவைத்து தாக்கப்பட்ட ஒரு விடயமா கலவரத்தில்? நான் உண்மையாக அப்படியாக அதை நோக்கவில்லை. என்னவென்றால் அவர்கள் உண்மையாக டார்கெட் பண்ணி இருக்கணும் அப்படி என்று சொன்னால் எல்லா ஜுவல்ஸையும் தாக்கி இருக்கிறார்கள். என்னென்றால் அவர்களுக்கு ஈஸியாக அதை பணமாக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கேஷ் கன்வெர்டர்ஸை தாக்கி இருக்கிறார்கள். மற்றது இதை பார்த்தீங்கன்னா ஜேடி ஸ்போர்ட்ஸ் கூட உடுப்புகளுக்கு போயிருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன தேவைப்படுகின்றது. அடுத்தது பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸை தாக்கி இருக்கின்றார்கள். அதில் வந்து ஏசியன் என்று தாக்கிய மாதிரி எனக்குண்டா தெரியவில்லை என்னுடைய பார்வையில். கூட வந்து உண்மையாக ஒரு இந்த இது வந்து வெல் ஆர்கனைஸ்டு ஒரு உடனடியாக செய்யவில்லை, அவர்கள் எவ்வளோ நாட்களாக பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். செல்வாவுடைய கருத்து இவர் சிவாவுடைய கருத்து ரவியோட கருத்து சிலர்கள் உடன்படவில்லை. என்னவென்றால் அவர்கள் உண்மையாக வெல்லாக பிளான் பண்ணியிருக்கின்றார்கள். அப்படி பிளான் பண்ணிக்க நிறுவனா அந்த லூட்டர்ஸ் வந்து இருக்கிற எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்க. ஒப்பர்ச்சுனிஸ்ட் எங்கடா கிடக்குதுன்னு சொன்னோடனே உண்மையாக அதில் போகிறவன் கூட போயிட்டு வந்து தூக்கிட்டு போகிறான். இப்போ எந்த கடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 7:30 மணிக்கு என்னுடைய கடையை தாக்கி இருக்கின்றார்கள். 11:30 மணி அளவில் மட்டும் அங்கு 50 பேர் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அங்கிருந்து சாப்பிட்டு குடித்து அது மட்டும் எந்த ஒரு போலீஸ்காரர் கூட அந்த பக்கம் போகவில்லை. நான் இதை பிரதம மந்திரியிடம் கூட கேட்டிருந்தேன் என்னவென்றால் அதுவரையும் உங்களுடைய போலீஸார் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று. இப்போ சிவா சொன்ன மாதிரி அவர்கள் டவுன் சென்டரிலும் நான் போகும்போது சிவாவினுடைய கடைக்கு பக்கத்திலேயே டெஸ்கோ இருக்கின்றது. அன்று காலை நான் அடுத்த நாள் காலை செவ்வாய்க்கிழமை போகின்ற போது டெஸ்கோவின் பக்கத்திலே 30 போலீஸ்காரர் நிற்கின்றார்கள். அதை தாண்டி அங்காலும் ஒரு 20 போலீஸ்காரர் நிற்கின்றார்கள். எங்களுடைய லண்டன் ரோட்டில் நான் ஒரு போலீஸ்காரரை கூட காணவில்லை.
அப்போ அது அந்த வரையில் பார்க்கல அவர் வந்து பெரியாக்களை தான் கவர் பண்ணியிருக்கணும் சேம் கொஸ்டின் ஒன் ஆனால் எங்களுக்கு இந்த கவுன்சிலர்ஸ் எம்பிஸ் எல்லாம் உடனே வந்துருந்துச்சுன்னா வந்தாலும் கூட ஒரு தருக்கும் அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் போயிட்டு இப்போ ரவி பொதுவாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இப்போ மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது சமூகத்தினுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற விடயம் பேசப்படுகிறது அது சரியா நிச்சயமா சரி இப்போ நண்பர் சொன்னதிலிருந்து மிது சொன்னதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அவர்கள் தாக்கியவர்கள் இந்த இந்த புரட்சின்னு சொல்கிறாரு புரட்சின்னு சொல்கிறதெல்லாம் மடத்தனம் அது புரட்சி அல்ல கிளர்ச்சி என்று சொல்லலாம் இந்த கிளர்ச்சி செய்தவர்கள் பொதுவாக ஏசியன் அல்லது அவைகளுக்கு சுலபமாக எடுக்கக்கூடிய இடங்களை தான் தாக்கியிருக்கிறார் அதே போல இன்னொன்று சொன்னார் 30 பாதுகாத்துருக்கேன் இப்போ நான் சொன்ன விஷயத்தை தான் திருப்பியும் பாரு இங்கே மேல் மட்டக்கங்கள் இருக்கிறவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த நாட்டினுடைய ஸ்டேட்டுகள் உண்டு எல்லா எந்த ஒரு முதலாளித்துவ நாடுகளின் நோக்கம் அதான் இந்த ஃப்ரண்ட் லைன் பிஸ்னஸ் அது வந்து முதல் படியிலிருந்து சிப்பாய்கள் மாதிரி இருந்து வேலை செய்கிறார்கள் தான் நிச்சயமாக தாக்கப்படுவார்கள் அவருடைய பிஸ்னஸ்கள் வந்து இந்த இந்த ஸ்கேலில் இல்லை பெரிய ஸ்கேல் இது இப்போ டெஸ்கோவில் வந்து அவங்க ஸ்கேல் வந்து பெரிய அவங்க ஒவ்வொரு டேர்ன் ஓவர் எடுத்து பேருந்தீங்கன்னா அது பில்லியன்ஸ் இப்போ அந்த ஸ்கேலில் இது இல்லை இப்போ அதை தாக்குறதுக்கான அதை இப்போ இவங்கள்ட்ட பிற இவங்கள்ட கடையில் தாக்கும்போது அதுக்கான நஷ்டஈடு கொடுக்குறதுன்னு சுகம் இன்ன இன்ன வே சரியா இந்த வேசுவம் அதாவது அவளுக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்போ கணக்கு பிரச்சனை ஷோர்ட் அவுட் பண்ணிடலாம் அதை வச்சுக்கொண்டே வரும் அப்படியே கிளீன் பண்ணிவிடலாம் நீங்கள் போங்கோ ஸோ இந்த பிரச்சனை இப்போ சமூக ரீதியான அடிமட்ட பிரச்சனை என்ன அந்த அடிமட்ட பிரச்சனை வந்து இங்கே வந்து இது படிப்படியாக மிதந்து வர பிரச்சனை இது ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட முடியாது என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த ரியல் வேல்யூ ஒரு மனுஷனுடைய கையில் இருக்கிற ரியல் வேல்யூ ஒரு பவுனை நீங்கள் பொக்கெட்டு வச்சுருந்தா அந்த வேல்யூன்ற பெருமதி மிகவும் குறைஞ்சிடுது இப்போ நீங்கள் 15 வருஷத்துக்கு மேலே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கு 45% தான் மெனப்பெருமதி அப்போ நீங்கள் சோசியல் செக்யூரிட்டி என்று கொடுக்குற 60 பவுன் 90 பவுன் உண்மையாக 60 பவுன் அல்ல அதுதான் உண்மை அப்போ அதை ஈடு செய்கிறதுக்காக பிளாக் எக்கனமியை எல்லாரும் தான் செய்கிறார்கள் வர்த்தகர்களும் தான் செய்கிறார்கள் பிஸ்னஸ் செய்கிறவர்கள் எல்லாரும் தான் செய்கிறார்கள் எல்லாரும் கணக்கு காட்டுவது கிடையாது அதுபடியால் அங்கே பிளாக் எக்கனமி என்றது ஏற்கனவே இன்ஸ்டிடியூஷனாக பண்ணப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் இதில் வந்து அவர்கள் கிளர்ச்சி செய்தவர்களை மட்டும் ஏதோ மோரலி பிள்ளையா செய்கிறார்கள் மற்றவர்களாம் நல்லா இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் ஊழல் செய்து தான் இப்போ நாங்கள் இந்த பெரிய எம்பி மேரிட்டு நாங்கள் இப்போ கடைக்க போகிறாக்கள் எல்லாம் தான் பொக்கத்துக்காக காசு போட்டோன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் அவர் உதவியும் ப்ரொசிக்யூட் பண்ண முடியல ஒரு எம்பியை ப்ரொசிக்யூட் பண்ணாங்க கல்லர் இல்லாத தான் இருக்கிறார்கள் கலர் சொசைட்டின் தொடக்கத்தில் மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் மட்டும் இருக்கிறார்கள் கீழ்மட்டக்காரர்கள் செய்யும் போது இந்த அதிகாரத்துக்கு எதிராக செய்ய வேண்டியதாக இருக்கிறபடியால் அவருடைய வேகமும் வீச்சும் மிகவும் விளம்பரமாக இருக்கு அப்போ அதை பார்த்தோன்னா நாங்கள் உடனே அதுக்கு எதிராக பயப்படுறோம் ஆனால் உண்மையில் பயப்படுறதில் பார்க்க நீங்கள் அவர்களோட சில விஷயங்களை அண்டி பார்க்கணும் இப்போ நீங்கள் சயின்ஸ் பர்கி போகிறீங்க சயின்ஸ் பர்கியில் நீங்கள் போகிறீங்கண்டா லால்சன் மார்க்கெட் போகிறீங்கண்டா அங்கே 25 கவுண்டர் இருந்தது இன்றைக்கு இப்போ 7 கவுண்டர் தான் இருக்குது ஏஞ்சலும் காபம் மிச்சம் எல்லாம் வந்து மெக்கானைஸ்டு பண்ண இப்போ நீங்கள் செல் சர்வீஸ் அப்போ இதில் வேலை செய்த 15 புள்ளிகளும் இன்றைக்கு வேலைக்கு இல்லை அப்போ நீங்கள் அந்த டைனமிக்ஸ் என்ன மாதிரி பார்க்கும் இயங்கியர் அந்த 15 புள்ளிகளும் கருப்பு பிள்ளைகளாக தான் இருந்திருக்கும் அல்லது குறைஞ்ச வெள்ளை பிள்ளைகள் இங்கே கருப்பு கால கிளர்ச்சி தான்றது உண்மையாக இல்லை ஏசியன்ஸ் தான் கலவெடுத்தார் ஸ்ரீலங்கன்ஸ் தான் கலவெடுத்தார் எல்லோரும் தான் கலவெடுத்தார் எங்கே வசதி இருந்தால் யார் கிடைக்கோ அதில் போய் எடுத்துகிட்டு தான் போனார்லாம் இப்போ நீங்கள் டிவியை பார்த்து கொண்டிருக்க ஏசியன்ஸ் கலவெடுத்து வராங்க போவீங்க அதில் ஏசியன் கடையில் இப்போ இது நாங்கள் சில வழியில் இதுக்குள்ள நாங்கள் ஆப்பிடப்படாது இது ஒரு சமுதாயத்தின் அடிப்படை மட்டத்தில் இருந்து வர ஒரு வெப்பி ஏறம் கிளர்ச்சியம் அல்ல நான் கிளர்ச்சியை பார்த்தியா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்து சொல்லி உண்மையாக கிளர்ச்சியம் இல்லை ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க கிளர்ச்சியம் இல்லை இது ஒரு வெப்பி ஏறம் ஒரு வடிப்பு ஆனால் ஒரு வழி ஒன்று கண்டுபிடிச்சிட்டார்கள் இப்போ இதை நீங்கள் நிரந்தரமாக நிப்பாட்ட போகிறது கிடையாது இதுதான் நாங்கள் பிரச்சனை விஷயம் இப்போ இவ்வாறான அழுத்தங்கள் எதிர்காலத்தில் இவ்வாறான சமூக பாதிப்புகளை ஏற்படுத்தும் செல்வா நிச்சயமாக இரண்டா நாங்கள் இப்போ நடந்து முடிஞ்ச அதாவது வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இது நாங்கள் இந்த நாட்டிலேயே பின்னிப்பினத்தில் சமுதாயத்தில் இருக்கிற தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து இந்த இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உண்மையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே செய்து கொண்டால் எதிர்காலத்தில் எங்கள் சந்ததியினர் இளம் சந்ததியினர் வந்து இப்படியான பிரச்சனைகளில் இந்த டிவியில் ஏற்பட்டோ இல்லை யார் முதல் உடைச்சிட்டு போக நானும் கடைசி டிவியை தூக்கி கொண்டு போவோம் என்று சொல்லி அந்த சொல்வார்கள் அந்த இறைச்சி தின்றோம் போ எலும்பு தப்புறோம் மாதிரி நாங்கள் எங்களோட கம்யூனிட்டியை வந்து இதுக்குள்ளே வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது என்று சொன்னால் எந்த ஒரு நாட்டிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் பொருளாதார இது மந்தங்கள் ஏற்படுகிற காலங்களுக்கு தான் இந்த ரேசியல் அட்டாக்குகள் எல்லாம் எங்களோட நாட்டில் கூட நடந்தது காரணம் அரசியல்வாதிகளும் உண்மையான பொருளாதார மந்த நிலையும் தான் அதை நாங்கள் இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ண வழிக்கிடுவார்கள் இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான ஆக்கள் நாங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாது ஏன்னு சொன்னால் ஒரு ரேசியல் இதுக்குள்ளே போகக்கூடாது அதுக்கு நாங்கள் செய்யக்கூடியதெல்லாம்
இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்குரிய பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை வந்து அப்படி பழக்க வேண்டும். அல்லது அவர்கள் அப்படி சின்ன சின்ன ஒரு தச்சியலாக இப்போ ரவி சொன்னது போன்ற சில கேங் இதுகளுக்கு அப்படியான தொடர்புகள் இருந்தால் அவர்களுடைய சைக்காலஜிக்கல் இதை வந்து பார்க்கணும். உளவியல் ரீதியாக அவர்கள் ஏன் போனார்கள், யூனிவர்சிட்டி கிடைக்கவில்லையா, இல்லை அப்பா அம்மா அவர்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்கவில்லையா, ஏன் போனார்கள், அவர் போனதுக்குரிய காரணம் என்ன, அவர்கள் வந்து வேலை தேடி யூனிவர்சிட்டி முடிச்சு பொழுது போகும் பொழுது வெளியில் இருந்து நாலு நண்பர்கள் வாமச்சான் படத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டு அங்கே வேறு வேறு ட்ரக்ஸோ வேறு இதுகளில் பிள்ளையான வழிகளில் போய்விட்டார்கள். ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் எப்படி நாங்கள் நிப்பாட்டலாம் என்பதை நாங்கள் முன்கூட்டிய சமுதாய நோக்கத்தோட பார்க்க வேண்டும். இப்ப சிவா, பிள்ளை வளர்ப்பு வந்து இங்க பிள்ளையான காரண பிள்ளை வளர்ப்பினுடைய பிள்ளையான திசையின் காரணத்தினால் தான் இவ்வாறான பிரச்சனை வருதுண்டு ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கணும். நீங்க என்ன சொல்ல? அது உண்மை, கட்டாயம் உண்மை. என்ன பொறுத்தவரை நாம் பார்த்த கஸ்டமர் எங்களுடைய வர கஸ்டமர்ஸ் பார்த்தால் பெரும்பாலானவர்கள் வந்து தாப்பன் இல்லாமல் மூன்று பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். சில வேளை மூன்று பிள்ளைகளுக்கு மூன்று அப்பர் மேர். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அப்பர் யார் அப்பர்ன்றும் வடிவாக தெரியாது. அவையில் தாய் கால்வா வந்து பஸ் பாஸ் எடுத்துக்கொண்டு கவுன்சிலுக்கு போய் காசு எடுத்து வந்து வீட்டை வரும். அப்போ அந்த பிள்ளைகள் வளரக்குள்ள என்ன அந்த பிள்ளைன்ற மனதில் இருக்கிறது என்னென்றால் வேலைக்கு போகிற இல்லை, அம்மா போறா கவுன்சில் அங்க போறா காசு கொடுக்குது வந்து செலவழிக்கிறேன். இப்ப இந்த சமூக கட்டமைப்பில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு பிள்ளையா ஜோ? இந்த பெற்றோர்களுடைய பங்களிப்பை பற்றி நான் உண்மையா இவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் உண்மையா வந்து இந்த பாதிப்பை பற்றி கதைக்கலாம் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால் இதால எங்கள் பக்தர்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் உண்மையிலே வந்து இவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வருகின்ற போது என்ன நினைக்கின்றார்கள், நகமாளிகைக்கு போகின்றோம் அல்லது இன்னொரு ஆப்ரேஷன்ஸுக்கு போகிறோம் அல்லது சாமானியம் எடுத்து விட்டார்கள், 50 பவுனும் 100 பவுன் தான் அவருக்கு போய் சேரப்போகின்றது. ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு எங்களுக்கு பெரியதாக இருக்கின்றது. என்னுடைய கடையை பார்த்தீங்கன்னா அந்த நான் காட்டலாம தெரியலே ஃபுல்லாக அடித்து நொறுக்கி போயிட்டு போய்விட்டார்கள். சரியா, என்னுடைய முதலாவது டோரிலிருந்து கிச்சன் வரைக்கும் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். நான் நினைக்கவில்லை என்னால் இப்பொழுது வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் என்று. அரசாங்கத்திடம் கதைத்திருந்தேன், எப்படியாக நீங்கள் இதை கம்பன்சேட் பண்ண போகிறீர்கள். பிரைம் மினிஸ்டர் ப்ரொமிஸ் பண்ணியிருந்தார் கட்டாயம் கவுன்சில் கம்பன்சேட் பண்ணதாக ஆவதாகவும் தாங்கள் கட்டாயம் செய்ய முடியும் என்றும் சொல்லியிருந்தார்கள். அப்படி பார்த்தீர்கள் என்றால் இந்த பாதிப்பு எப்படி போகுது என்றால் சமுதாயத்துக்கு தான் சென்றடைய போகிறது. நீங்கள் நான் எல்லோரும் தான் அந்த டேக்ஸ் பே பண்ண போகிறோம். இப்போ என்னுடைய கருத்தில் பார்த்தீர்கள் எப்படி என்றால் இந்த லூட்டிங்கில் இன்வால்வ் பண்ணினவர்கள் எல்லோரும் உண்மையிலே பெனிஃபிட் சீட்டர்ஸாக தான் இருக்கின்றார்கள். அன்றைக்கு நான் பிரதம மந்திரியிடம் இதை பற்றி தான் சொல்லியிருந்தேன். அந்த போலீஸ் வந்து அன்று சரியாக இந்த ஆக்ஷன் எடுக்குமா இருந்திருந்தா இவ்வளவு தூரத்துக்கு இந்த கலவரம் போயிருக்க மாட்டாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ரவி, இது பெற்றோர்களுடைய பிரச்சனை முக்கியமாக இங்கே பேசப்படுகிறது. அது அது வந்து என்ன விதமான பிரச்சனை? இது ரெண்டு முதல் பிரச்சனைகள் இது பல விதமாக பார்க்கணும். ஒன்று தனிப்பட்ட ரீதியில் பெற்றோர்களுடைய ஆற்றலை பற்றி நீங்கள் கதைக்க வேண்டும். அதாவது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சில வேளையில் டிவியில் நாங்கள் என்ன கொண்டு இருத்தினால் சில பேர் வந்து கதைக்க முடியாமல் இருப்பார்கள். ஏன்னா அந்த ஸ்கில் இல்லை அவளுக்கு. அது மாதிரி சோஷியல் ஸ்கில்லுகள் சில வேளை மனுஷருக்கு தேவை. ஒரு வேலை எடுக்கிறதுக்கு போய் கதைச்சு அதை இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி அதில் போய் மற்றவரை கன்வின்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வேலை எடுக்கிறதுக்கு ஒரு தகுதியான ஒரு அதுக்கொன்று சுபாவம் வேணும். அப்போ ஸ்கில்ன்றது வந்து சின்ன விஷயம் அல்ல. இந்த நீங்கள் பரம்பரையாக 2-3 தடவை நீங்கள் அரசாங்க காசில் தங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த ஸ்கில்லுகளை முதல் நீங்கள் இழந்து விடுவீர்கள். ரெண்டாவது நீங்கள் காண மாட்டீங்க, நீங்கள் போகவில்லை, உங்களோட பேரரசன் காண இல்லை. அப்போ நீங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து அவருடைய ஸ்கில் என்றதுக்கு எங்கே சுவாத்தியம் என்று கேட்டால் அந்த சுவாத்தியம் இல்லாது. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற பிள்ளைகள் தாய் பெண்ணுடைய பிள்ளைகள் கூட அதில் போயிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துருக்கீர்கள் தாய் நர்ஸாக வேலை செய்திருக்கிறார் சில இடங்கள், ஏன்னா தெரியும், நேரடியாக தெரியும். அப்போ அவள் நீ அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு வரா, அவள் வீட்டில் பராமரிக்க முடியாது, அவள் அங்கே இல்லை. அப்போ வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லான் மூத்த பிள்ளை அந்த சின்ன பிள்ளைகளை பராமரிக்கும். ஏன்னா இங்கே டிவோர்ஸ்ன்ற ஒரு சாமான் இருக்கு. அப்போ மூன்று பிள்ளைகளை பேப்பினம் வேறு ஆக்களுக்கு என்னென்னு சொன்னால் அவளுக்கு இடையிடையே அவளுக்குன்ற மனுஷன் தனி மனுஷனுக்கும் அந்த சமுதாய ரீதியிலையும் அவங்களுக்கு தேவைகள் உண்டு. அந்த தேவையில நாங்கள் பூர்த்தி செய்தாக சிலவள மூன்று பிள்ளை வைக்க வேண்டிய எல்லாமே வரலாம். ஆனால் அவளும் அந்த ஸ்கில் இல்லாமல் தான் இருக்கிறார். அந்த ஸ்கில் இல்லை என்னென்று சொன்னால் அவளுக்கு ஒரு காலமான வச்சிருக்க முடியாமல் இருக்கு. அப்போ இந்த சுவாத்தியம் எங்கிருந்து வந்ததுன்னு நீங்கள் கேட்கவும், ஏன் அந்த சுவாத்தியத்தை நாங்கள் ஏசியனாக இருந்து கஷ்டப்பட்டு வருத்தி வருத்தி சில இடங்கள்லாம் பொம்பளை அடிச்சு படிச்சு நாங்கள் சொல்கிறது அவள் என்னோட இருக்கிறாண்டு.
அதுவும் ஒரு கலாச்சாரம் என்று சொல்ற வழக்கம் உண்டு, அது பெருமையாக. ஆனால் விட்டுடோர் பார்த்து திட்டுற வழக்கம் உண்டு. அப்ப இதுக்கு இடையில எங்கினத்தில் ஒரு பேலன்ஸ் ஒன்று உண்டு. அந்த பேலன்ஸை ஏன் இந்த சமுதாயம் விளக்குதுன்னு சொன்னால், ஏதோ விதத்தில் நாங்கள் இந்த எக்கனமி என்ற பிரச்சனை ஒன்று இருக்கு. அனுபடியாத்தான் ஆக்கள் எந்த ஒரு பார்ட்டியும் சொல்லினோம் நாங்கள் இந்த ஃபேமிலி வேல்யூவை கூட்ட வேணும் அல்லது இண்டிவிஜுவல் வேல்யூ கூட்ட வேணும்ன்ற ஆர்குமெண்ட் டாக்ஸேஷன் பேர் கேட்கும். அப்போ டாக்ஸேஷன் வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் ப்ரோசஸ்ன்றதை அதையே ஒத்துக்கொள்ளினோம். அப்போ அந்த இடத்துல நாங்கள் வெறுமனை வந்திருந்து வெறும் தனி மனுஷரை பற்றி கதைக்கிறது எங்களை பொறுத்தவரையில் பிரச்சனை. இது ஒரு மைக்ரோஸ்கோபி பிரச்சனை. இது பெருமட்டமாக எடுக்கிற சில முடிவுகளும் நிலமட்டத்தில் மைக்ரோஸ்கோபிக்காக தனிப்பட்ட ரீதியில் எடுக்கிற பிரச்சனைகளும் ஒன்றுபடுற ஒரு ஒரு முரண்பாடு. அந்த முரண்பாடில் வர்ற பிரிவுகள்லாம் இது. அப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். லண்டன் கலவரம் ஏற்படுத்திய பின் விளைவுகள் இனிமேலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது தொடர்பாக பேசுவோம். எங்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு வாருங்கள். 0044-2 0884-1818-18 என்பது எமது தொலைபேசி இலக்கம். செல்வா, இப்போ இந்த இந்த விஷயத்தில் சமூக ரீதியான அழுத்தங்கள் தொடர்ந்து வந்தால் இவ்வாறான வெடிப்பு இன்னும் ஏற்படுமா? அதுக்கு ஓமன் சொல்லலாம் இல்லையேன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் வந்து இன்பின் அப்படி ஒரு டெவலப் கண்ட்ரி, இப்போ யூகே எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் 2012 வந்து இந்த ஒலிம்பிக் இது அழிஞ்சு இருக்கின்ற இந்த கண்ட்ரின் ரெப்யூட்டேஷன், அதாவது வெளிநாடுகளில் ஏற்கனவே இந்த இது நடந்த நிகழ்ச்சி வந்து நாலு நாள் நிகழ்ச்சியும் மிக வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றதுன்னு சொன்னால், டாக்ஸ்பேயர்ஸ் மணியை ஏற்கனவே எல்லா கடைகளையும் இன்சூரன்ஸ் இல்லாத வைக்கும் செய்து கொடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கின்றது. நேற்று முன்னோட வெப்சைட்டில் போட்டிருக்கிறார்கள், எல்லோரையும் அதை அப்ரோச் பண்ண சொல்லி இந்த கண்ட்ரியை பழைய நிலைக்கு தாங்கள் எல்லா சட்டஸையும் மாற்றுவதிலிருந்து மக்கள் வந்து நோர்மலாக மூவ் பண்ணுறதுக்குரிய எல்லா வேலையும் தாங்கள் செய்வதற்கு முழுக்க முழுக்க முயற்சி எடுக்கின்றார்கள். நிறைய பணம் செலவழிக்கின்றார்கள். அதாவது வந்து 16,000 போலீஸ் ஃபோர்ஸை 21 மத்தியாலம் ஒவ்வொருத்தரை மேலே கமிட்டி ஓவர் டைம் பே பண்ணி இந்த கண்ட்ரியை நோர்மலே கொண்டு வரதுக்கு சண்டே மண்டே எல்லாம் நிறைய வேலை செய்திருக்கின்றார்கள். அது டாக்ஸ்பேயர்ஸ் மணி. அதை விட எல்லாரும் போன கொள்ளையில் போன எல்லாரும் நிப்பாட்டியும் செய்கிறார்கள். அதை விட இவ்வளவு இப்போ ஏற்கனவே பிஸ்னஸில் காய்ச்சி கொண்டுக்கிற இப்போ யோகெல்லாம் காய்ச்சி கொண்டுக்கிற மாதிரி இவ்வளோ கிடைக்கும். நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன், இன்சூரன்ஸ் இல்லாதவர்களுக்கு கூட அந்த எல்லா ஸ்டொக்கையும் திருப்பி கொடுப்பதற்கும் எல்லா டேமேஜையும் செய்வதற்கு அரசாங்கம் முழுக்க முழுக்க முன்வருகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த அமுக்கத்தை இதை வந்து இப்படியே விட்டுவிட்டால் அவர்கள் வந்து கையோங்கி விடும். அதாவது இன்னும் நாலு கடையை உடைக்கலாம், இல்லை இந்த நாட்டை ஏதோ ஒரு பிறகு பிரச்சனையை கொண்டு வரலாம் என்று. இது அரசியல் காரணமாகவும் இருக்கலாம். நான் இந்த டாபிக்கை இதில் கலைக்க விரும்பவில்லை. சில வேளை எந்த ஒரு நாட்டிலும் பார்த்தமா இருந்தால் அரசியல் ரீதியாகவும் ஒப்போசிட்டாக இருக்கின்ற பார்ட்டிகள் வந்து சில வேளை இதை கண்டு காணாமலையும் இருக்கலாம். இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் பார்லிமெண்ட்லேயோ, இல்லை இப்படியான செய்யலை செய்யலைன்னு சொல்கிறதால இவர்களுக்கு வந்து ஒரு பவரில் இருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு சைக்காலஜிக்கல் இதை ஒன்றை கொண்டுடலாம். ஏன்னா தங்களால் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று, பொருளாதாரத்தை வளர்க்க முடியவில்லை, வெளிநாடுகளில் கன்றி இருக்கின்ற நிலம் பேரை காப்பாற்ற முடியவில்லை, ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளை இன்னும் கூட்டுவதற்கு இன்னும் செலவுகளை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இந்த நாடுகள் போகலாம். இதுக்கு உண்மையில் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் சட்டத்தில் எந்த மாற்றங்களையும் எந்த அரசாங்கமோ இல்லை தனிப்பட்ட பேரண்ட்ஸோ ஒரு பிள்ளைகள் சின்ன பிள்ளை செய்தால் நாங்கள் திருத்தி விட்டு அல்லது பேசிவிட்டு போய்விடுவோம். பெரிய பிரச்சனைகள் எங்கு வருகின்றதோ அங்கு சட்டமும் ஒழுங்கும் இருக்கின்றதை விட மேலதிகமாக இறுக்கமாக கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று ஏற்படுகின்றது. சரி, ஒரு நேர் வணக்கம். யார் பேசுங்க? ரமேஷ் சொல்லுங்க. நானும் பங்கேற்க மறுத்துறேன். கேள்வி என்ன வந்து சொன்னால், இந்த நடந்த இந்த கலவரத்தின் பொழுது ஒரு காவல்துறையினருடைய ஒரு அசாட்டீனமான செயல் மூலம் தான் இது வந்து மேலும் பரவினதா என்று சொல்லிய ஒரு முதலாவது கேள்வியும், இரண்டாவது கேள்வியாக இதெல்லாம் வாலிப பருவத்தினர் வந்து இதில் வந்து மும்மரம் காட்டியதற்குரிய தீவிரம் என்னவென்று சொல்லி நிச்சயமாக இதுவரையும் வந்து கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதாவது தேடப்படுகின்றார்கள், தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், கைது செய்யப்படுகின்றார்கள். இப்படியான சம்பவம் வந்து ஒரு இளம் சந்ததியினரை வந்து ஊக்குவிப்பது என்னன்னு இதுக்குரிய காரணம் எந்த வகையில், அதாவது வேலையில்லா பிரச்சனையில் வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு ஊன்றுகோல் அமைத்திருக்கின்றதா என்ற வகையிலும் எனக்குரிய கேள்வியை வந்து ஆந்திரமாக இருக்கின்றேன். இதற்குரிய பதிலை வந்து நிச்சயமாக நான் எதிர்பார்க்கிறேன் அந்த ஈரோட்டனுடைய முன்னாள் அழைப்பினர். நண்பருக்கு வணக்கம். ரமேஷ் அவர்களே, இந்த பதில நான் சுருக்கமாக சொல்லிவிடுவேன். இங்கே கண்ட்ரியிலிருந்து நீங்கள் கீழ்மட்டத்தில் இருக்கிற அரசியலை நீங்கள் தொடர்புபடி பார்த்து கொண்டு வந்தால் அதில் அந்த ஓட்டத்தில் நான் கை நாடி வச்சு கொண்டிருக்கின்றேன். அந்த இங்கே வந்து அரசியல் கட்சிகள் எப்போ நடு சென்ட்ரல் பாலிட்டிக்ஸுக்கு வந்தார்களோ கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களை பிரதிபலிப்பதற்கு ஒரு பார்ட்டியும் இல்லை. மூன்று பார்ட்டிகளும் வர்த்தகர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் பெரும் பிஸ்னஸ், அதுவும் வர்த்தகர்கள் இவர் இங்கே இருக்கிற வர்த்தகர்கள் அல்ல, பெரும் பிஸ்னஸ்களை தான் அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள்.
அப்ப கீழ் மட்டத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இப்ப G20க்கு எதிரான போராட்டம் அல்லது இந்த என்ன இந்த பிரயாண கெமிக்கல் டெஸ்ட்களை அனிமலுக்கு செய்யறதுக்கு எதிரான போராட்டம், அப்படியே இந்த சிங்கிள் இஷ்யூ போராட்டம் சொல்ற தமிழ்ல, அப்ப இங்கிலீஷ்ல இந்த சிங்கிள் இஷ்யூ போராட்டங்களுக்கு கீழாக பலவிதமான இளைஞர்களும் நிச்சயமாக அணிதிறார்கள், அதை இல்லைன்னு சொல்லுகிறார். இப்ப குறிப்பா சொல்ல போனால் அந்த தொகையை நான் கிட்டத்தட்ட ஒரு 200,000 சொல்றேன், அந்த அளவுக்கு தொகை இருக்கு. அரசாங்கம் செல்வா சொல்ற மாதிரி தன்னுடைய சீக்ரெட் போலீஸை அதுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி சில பேரை அரெஸ்ட் பண்ணி எல்லாம் செய்கிறார்களா, ஆனால் இந்த இந்த துறையில் இருக்கிற பலவிதமான மட்டங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்ட்ரெட்டாவில் அரசாங்கத்தில் இருக்கிறவருடைய பிள்ளைகளுமே அதில் இருக்கிறார்கள். அப்போ பிரச்சனை சொன்னால் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் ரோ போடலாம் பிரச்சனை ஒன்று வருது. அப்போ கீழ் மட்டத்தில் இந்த டிஸ்ஜாயிண்டட் சொசைட்டி ஒன்று இருக்கு. டிஸ்ஜாயிண்டட்னு சொன்னால் சந்திகள் வந்து ரோட்டுகள் வந்து சந்தி இல்லாமல் இருந்தா போல நீங்கள் ஒன்றில் அங்கால ஓடி போகணும் அல்லது ஏதாவது கண்டுபிடிச்சு போகணும்ன்ற மாதிரி சந்தியில் சந்தி இல்லாத ரோட்டுகள் இருக்கு. இப்போ இந்த டிஸ்கனெக்ஷன் வந்து என்ன மாதிரி வந்ததுன்றதை நீங்கள் கேட்கணும். அப்போ தான் இவர் மிஸ் எங்களோட கேமரன் வந்து பிக் சொசைட்டின்னு ஒரு ஐடியா வச்சார். அந்த பிக் சொசைட்டி சொன்னதுலேருந்து பிரச்சனை வந்து அப்போ முதலாவது வந்து நாங்கள் கவனிக்கணும், 80களில் வெறும் இனப்பிரச்சனை உள்ளாக்கள் மட்டும்தான் இந்த கிளர்ச்சியெல்லாம் நடத்தி கொண்டு கலவரங்களை. தம்பி அண்ணன் சொன்ன தம்பி சொன்னது நல்ல தம்பி நக்கிறேன் ரமேஷ், அது சரியான வார்த்தை, கிளர்ச்சியுமே இல்லை உண்மையாக அது கலவரங்கள். இந்த கலவரங்களை செய்தார். பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டேட்ல இருக்கிறவர்களுடைய கலவரமாக வந்தது. அது இப்போ வெடிச்சு பூரணமாக ஒரு சென்டர்களில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக வருது, அதாவது வர்த்தக சென்டரில் வரக்கூடிய பிரச்சனையாக வருது. அப்போ அவளுக்கு தெரியுது சில விஷயங்களை தாங்கள் செய்யலாம் என்ற ஒரு ஏற்பாடாக கொடுத்துருக்கு. அப்போ இதை நீங்கள் பார்க்கலாம். உர்னியர் வணக்கம். வணக்கம் அனாஸ், வணக்கம் மற்றும் நால்வருக்கும். வணக்கம் செல்வா. நான் செல்வா கலெக்டர். இந்த விஷயம் ரவி நீங்கள் மெத்த பல காரணங்களோட குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீர்கள், அது உண்மை. என்ன விஷயம் என்றால் இப்போ இங்கு பிரஸ் பார்லிமெண்ட் போலீஸ் இந்த மூன்றும் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கு. மூன்று பேரும் பெரிய பெரிய பிள்ளைகளை விட்டுருக்கணும் இப்ப கொஞ்ச காலமாக. இது மக்களுக்கு தெரியும், பார்லிமெண்ட்ல எம்பி பிரஸ்ல உங்களுக்கு தெரியும், நியூஸ் ஆஃப் வேர்ல்டு என்னென்று மூடப்பட்டதுண்டு. மற்றது போலீஸ் வந்து அதுலயும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, லஞ்ச ஊழல்ல. இப்ப இதுகள் எல்லாம் ஒரு அடிப்படை காரணங்கள். ஆனால் இந்த இது விதம் இந்த ராயட்ஸ் இது தொடங்கினது அங்க சொர்ணத்துல ஒரு கரப்பின தவிர போலீஸ்காரர் சுட்டது. அதுவும் அந்த போலீஸ்காரங்க சுட்டதுக்கு முதல் சொன்னார்கள் அவரிடம் துவக்கிருந்து அவர் சுட்டார் நாங்க சுட்டோம் என்று. அப்ப அந்த இன்சிடென்ட் அந்த நிகழ்வு தான் இந்த ராய்ட்ஸுக்கு காரணமா இருந்தது. ஆனா இந்த நீங்க சொன்ன மாதிரி இங்க விரக்தியில இந்த இளைஞர்கள் முழு லண்டனிலும் அது குறிப்பாக இப்ப முழு யூகேலுமே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுதான் அடிப்படை காரணம். இப்ப அந்த காரணங்களை அலசி ஆராய்கிறார்கள். ஆனால் பாவம் இருக்கல எங்களுடைய தமிழ் மக்கள் அகப்பட்டு விட்டார். ஆனால் கேமரன் அந்த கவர்மெண்ட் இப்ப சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் இல்லாத ஆக்களுக்கும் தாங்கள் அந்த நஷ்டத்தை கொடுப்பார்கள் என்று. ஆனால் எங்களுடைய இனம் இந்த நிகழ்வுகளை பார்த்து நல்ல படிப்பனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய நன்றி செல்வா. சட்டங்கள் வந்து போதுமா இந்த 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 சமூக வன்முறையை கட்டுப்படுத்துறதுக்கு சட்டம் போதுமா? இட் இஸ் அ குட் பாயிண்ட். உண்மையாக அவர் ஆன்சர் பண்ணதும் சரி ரவி சொன்னதும் என்றாலும் கூட த வே ஐ லுக் அட் இட் என்னென்னு சொன்னால் நீங்கள் இதே தொடனத்தில் வந்து 25 வருடத்துக்கு முன்பும் ஒரு ரைட்ஸ் வந்தது. ஆனால் அந்த ரைட்ஸ் வரைக்குள்ள இந்துள்ள தூரத்துக்கு கம்யூனிகேஷன்ஸ் இருக்கே இல்லை, சரியா? இன்றைக்கு இந்த சோசியல் நெட்ஒர்க்ஸ் மொபைல் ஃபோன் இதை தான் இதை கூட்டினது. ஒரு ஒரு ட்ரிகர் பண்ண உடனே எல்லாரும் வந்து என்ன ட்விட்டரில் போடுறான் கம் டு லூட், என்ன லூட் பண்ணுங்கன்னு எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுறான். ஆனால் உண்மையிலே நான் இதை பார்க்குறேன். இப்போ நீங்கள் சோசியல் இஷ்யூஸ் அதை பற்றியெல்லாம் கதைக்கலாம். அண்டே கூட பிபிசியில் இன்டர்வியூ பண்ணிக்கல ரெண்டு கருப்பினத்தவர்கள் வந்து சொல்கிறார்கள் என்னென்றால் த ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர். ஏ யூ கோ அண்ட் ஒர்க், ரிச் இஸ் நாட் கெட்டிங் ரிச்சர், சும்மா வேற இல்லை, வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். கட்டாயம் இருக்கலாம். ஆனா இவர்கள் எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் டிசைட் இப்ப இந்த கோபம் வருதா, ஒரு பணக்காரர் பணக்காரராக கொண்டு போகின்றார்கள் என்ற கோபம் வருதா? எனக்கு இப்ப நான் வந்து ஃபட்டா வந்தோன்றிருந்தால் எனக்கு தெரியும் நான் கூட சாப்பிடுறேன்.
பணக்காரர் பணக்காரர் வர்றாருன்னு சொன்னா ஆர்டிஓ காசு எடுக்கிறாருன்றதுல ஒரு அமைச்சம் இல்லை. என்ன பொறுத்தது வெறும் உழைப்பால பணக்காரர் பணக்காரர் அவர் கிடையாது. மற்றவருடைய ஊதியத்திலிருந்து ஏதாவது சுரண்டல் இருந்தா தான் பணக்காரர் வரலாம். அந்த கோபம் வருது, அந்த கோபம் அவர்களுக்கு விளங்கு நேரடியா விளங்க முடியாவிட்டியும் வருது. இப்ப பணக்காரர் சும்மா பணத்தை போட்டோன்னு பணம் வராது. அது அது சரியான புள்ளையான வார்த்தை அது. ஒரு நிமிஷம். வணக்கம். வணக்கம். நான் ஜெயபாலன். ஜெயமன் வணக்கம். ஜெயபாலன் சொல்லலாம். இது இதுக்கு உண்மையான அடிப்படை காரணம் மாதிரி இது ஒரு பொருளாதார வீழ்ச்சியில ஒரு முதலாளித்துவத்துல தோல்வியில உச்சக்கட்டம் அதுக்கு வந்துட்டதுன்றதை வெளிப்படுத்துவதான் இருக்கின்றது. இது என்று தொடரத்தான் போகின்றது. ஐரோப்பா முழுக்க இந்த பிரச்சனைகள் வேற விதத்துல வளர்ந்தன்று இன்னைக்கு இதோ கூட அவர் நினைச்ச மாதிரி வெற்றியை கொடுக்காம தோல்வி அடைந்து போறதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த முதலாளித்துவத்துல வீழ்ச்சி. இது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்துல பார்த்தா கூட இந்த பொருளாதார வீழ்ச்சியில உச்சக்கட்டம் முதலாளித்துவ உச்சக்கட்டம் வளர்ச்சியில உச்சக்கட்டம் தரக்கணிச்சு போச்சு. இதுக்கு மேலே அவர்களால் இனி ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நிலைமையில அவர்கள் எந்த விதத்துல இன்னும் கூடுதலா சுரண்ட முடியுமோ சுரண்டைக்கு அல்லது வசதிகளை குறைக்க உட்படையில இப்படியான இது கட்டாயம் வந்துதான் ஆகும். இதை இவர்களால் தவிர்க்க முடியாது. இது தொடர் மொழிய இதனை குறைவாக்கி இந்த சந்தர்ப்பம் இல்லை என்றதான் என்னுடைய கருத்தை. ஆமாம், அவர் சொன்ன சரி. ஏனென்றால் இவர்கள் எல்லாத்தையும் நிற்பாட்டும் போதோ குறைக்கும் போது அப்படின்ற கொடுக்குற காசை என்ன பிரச்சனை கூடுமே ஒழிய குறைகிறதுக்கு வழியே இல்லை. இது இது ஒரு ஒரு தொடக்கம். இது இனித்தான் பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. இவர்கள் சொல்கிறார்கள் கவுன்சில் பெனிஃபிட் எல்லாம் குறைக்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். அப்போ என்ன நடக்க போகுது? எங்கே இவர் போவார்கள்? அடுத்த முறை லூட் ஈஸி. இப்ப ஒருத்தர் பார்க்கல தானே, இனி வேற வேற இது கூட போட்டம் பிரயோசனம் இல்லையா செல்வம்? உண்மையிலே நல்ல கருத்துக்கள் வெளியில் வருது. இதில் நான் சுருக்கமாக இதில் என்னென்றால் இப்ப சட்டமும் ஒழுங்கும் இல்லாது விட்டால், சட்டமும் ஒழுங்கும் வீட்டிலேயோ அல்லது ரோட்லேயோ நாட்டிலேயோ இல்லாது விட்டால் மக்கள் தாங்கள் இனத்து மாதிரி இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் செல்வா 10 கட்டளைகள் பார்த்தவர்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு ஒழுங்கும் சீரும் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகும். ஆனால் இப்போ நாங்கள் பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு முதலாளி தொழிலாளி அல்லது வேலை பெனிஃபிட்டெல்லாம் கட் பண்ணுறதால இந்த சோசியல் இஷ்யூவால் வந்து இப்படி ஒரு மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொன்னால் சட்டத்தால் தனியை ஒன்று செய்துவிட முடியாது. அன்லஸ் திரும்ப கொண்ட ஜெயில்களை கூட கட்டி அதுக்குள்ளே போட்டாலே தவிர சட்டம் தனியை இதை திருத்தி விட முடியாது. சமுதாய நோக்கில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூடின பெரும்பான்மை மக்கள் எவ்வளவத்திற்கு குறைந்த வருமானம் இருந்தாலும் வாழ்க்கை தரத்தை தங்களால் தக்க வைத்து கொள்ள முடியும். அதாவது வந்து இந்த லோ கோஸ்ட்டில் வந்து இப்போ நாங்கள் வாங்குகின்ற பொருட்களின் விலைகளை வந்து கூட்டாமல் இல்லை மக்கள் மத்தியில் ஒரு ஈக்குவலான அந்த இன்கம் வந்து கையில் போய் சேர வேணும் என்ன அவர்களும் கார் ஓட வேணும், அவர்களும் வந்து ஒரு பஸ் டிக்கெட் வாங்க வேணும், எல்லாம் கூடிவிட்டது சம்பளம் கூடவில்லை. மக்கள் என்ன செய்வார்கள்? ஒரு மொபைல் ஃபோன் பக்கத்தில் போகிற ஒரு பணக்காரன் மகன் நல்ல ஒரு ஃபோன் வச்சிருக்கிறார், இவர் பஸ்ஸில் போகிறார் இல்லை ஸ்கூலுக்கு போகிறார் பார்க்குறார், தன்னிட்டு ஒரு ஃபோனே இல்லை. இப்போ பஸ் என்ன செய்வார் கூட போகுது? இப்போ அவர் என்ன செய்வார்னா போய் பிசிஓலாம் உடைப்பார் இல்லை உடைக்கும் போது உடைச்சிட்டு ஓடினா போய் இவர் அள்ளி கொண்டு போவார். அவர் வந்து பார்க்கவில்லை கேமராவில் அந்த பேர். இன்னும் ஒரு விஷயம். வணக்கம். ஒரு நேரம். வணக்கம். நான் சாப்பிட்டு கண்ணன். கண்ணன் சொல்லுங்க. என்னண்டா இப்போ உங்களுக்கு தெரியும் நார்மலா இந்த இதுக்கு முக்கிய காரணமா நான் பார்க்கறேன்னு சொன்னா இந்த யூனிவர்சிட்டி தெரியுமா, அந்த யூனிவர்சிட்டிக்கு காசு வேலைகள் இந்த கவர்மெண்ட் வந்து கூட்டியிருக்கணும் என்ன கூட்டியிருக்கணும். அதுவும் இது கூட பாரதூரமான பிரச்சனை என்று தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது இப்போ இந்த நாட்டு பொழுசுன்ற பவரை இந்த இப்போ இப்போ நான் சவுத்தோல இருக்கிறேன். இந்த சவுத்தோல இருக்கிற அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிங் கோயில்னு கேள்விப்பட்டிருக்குங்களா சார்? சிங் மாத கோயிலில் ஒரு 300 பேர் 400 பேர் அப்படி கூடி நின்று நாங்கள் இந்த பிரதிநிதியை பாதுகாக்கிறோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வருவா யோசிச்சு பாருங்க. இந்த பொலிஸ் இந்த நாட்டு பொலிசுகளாக விபத்து இல்லாத இந்த பொலிசுக்கு ஒரு பிரி பொலிசால ஒரு பிரியோசனம் இல்லை நாங்கள் எந்த பிரதிநிதியை பாதுகாக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த பொலிசை நாங்கள் ஒரு அவமதிக்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன்னு என்ன. சரி, நன்றி. நன்றி வணக்கம். சரி, இந்த கிரிமினல் ரெக்கார்டுன்ற விஷயம் இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம். அது வந்து அழியாது வாழ்க்கையில். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த இளைஞர்கள் தங்களை கொண்டு போய் ஏன் அதுக்குள்ளே போடுகின்றார்கள்? ரவி தான் நான் அதுதான் முதலே சொல்லேன். அந்த போன முறைகளிலே முதல் சொல்லேன். பிரச்சனை என்று சொன்னால் இப்போ நாங்கள் சில வேளையில் கதைக்கும் போது ஆரை பற்றி தெரிவிக்க கதைக்கிறோம்லாம் போயில. நீங்கள் இன்றைக்கு ஹோலண்ட் எடுத்து பாருங்கள். ஹோலண்டில் கிரிமினல் ரெக்கார்ட் வந்து குறைவு, அங்கே வந்து ஓப்பன் பிரிசனர்கள் கூட, அங்கே இருக்கிற நம்பர் குறைவு. யூரோப்பிலேயே லார்ஜஸ்ட் பிரிசன் கம்யூனிட்டி இங்கிலாந்துலான் இருக்கு. ரெண்டாவது அங்கே கஞ்சாவும் பப்ளிக்காக விற்கிறார்கள்,
வயக்ராவும் பப்ளிக்காக தான் விற்கிறார்கள், எல்லாம் பப்ளிக்காக தான் விற்கிறார்கள். ஆனால் அதுக்காக சனம் மொச்சு கொண்டு போய் வாங்குறதில்லை, வெளியிலேருந்து தான் போய் மொச்சு கொண்டு போய் வாங்குறார்களையோ அவர்கள் பார்த்துட்டு போகிறார்கள். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் மத்தியிலே இந்த மாதிரி வயலன்ஸுகள் குறைவாக இருக்குது. அதே வேளையில் நீங்கள் நம்ம இந்த சோஷியல் ப்ரொவிஷன்ஸ் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் ஏதோ விதத்தில் சமுதாயத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு மரியாதை உண்டு என்ற நிலப்பாட்டை உருவாக்குவதற்காக காசையும் அதுக்காக கூட தயார். இங்கே வந்து என்ன செய்கிறோம்டா, நீ சண்டை முடியாமல் நான் காசு தாரேன்னு சொல்லிடுறேன். இது எங்களுடைய இந்த ஒரு சாதி சாதி போக்குலேருந்து சொல்கிறாக்கள் மாதிரி, இந்த உயர் சாதியாக சொல்லுவார், இந்த கோயில் வாசல் என்னொண்டு நீர் போகலாம் போகும் ரெண்டா அவர் போகணான்னு சொல்லியாக போயில. அது மாதிரி தான் இங்கே இருக்கிற ஆளுங்காக்கள் என்ன செய்யணும்டா, நாங்கள் காசு தாரம் பேசாமரும், ஆனால் வேலை தர மாட்டோம், உமக்கு மதிப்பு தர மாட்டோம், எங்கட ஹோட்டலுக்கு நீர் வர்றேன்டா கோட்டு சூட்டு போடுவான்னு வேற போகணும், அங்கே கோட்டு சூட்டு போன வந்தாலும் கருப்பாக இருந்தால் வர மாட்டீர், அல்லது வெள்ளையாக என்று சொல்லுவாங்க ட்ராஷ் என்று சொல்லுவாங்க ஒயிட் ட்ராஷ் என்று, அவையிலும் வரையிலாது. அப்போ நீங்கள் லோட் கீழே காசு கொடுத்து கள்ளன் கிள்ளன் எல்லாம் வாங்குவாங்க, இல்லாப்பியா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பெரிய வெக்காரர்கள் எல்லாம் பிஸ்னஸ்காரர்கள் எல்லாரும் 1000 pound 10,000 pound 15,000 pound மாதம் மாதம் கொடுத்துட்டு காலப்போக்கில் ஒரு லோட் பட்டம் கொண்டு வாங்குவார்கள். அதுக்கு பிறகு அவர்களும் ஒரு பெரிய மனுஷராக திரிவார்கள். அப்போ அவர்கிட்ட நாங்கள் போய் லோட் என்று சொல்லி நாங்கள் நம்மளுடைய நிற்கிறது, எங்களுக்கு அது ஒரு பழக்கம் நக்கிறது, எங்களால் என்ன அலையிலாது. ஆனால் இப்படியான பிரச்சனைகள் வந்து நாங்கள் மரியாதை கொடுக்குறதால இந்த சட்டம்ன்றது இவங்களோட ஒட்டுப்பட்ட விஷயம். சட்டத்தை மதிக்க வேண்டிய தேவை எல்லா மனுஷருக்கும் இல்லை. சட்டம் யார் ஏற்றணுன்றத பொறுத்தான், சட்டம் ஆற்றுக்கு சார்பாக ஏற்றணுன்றத பொறுத்து தான் நீங்கள் மரியாதை கொடுக்கலாம். நீங்கள் கொஞ்ச பேருக்கு சட்டத்தை 43% ஓட்டை போட்டு 43%க்காக காசையும் எடுத்துக்கொண்டு பொக்கரிக்காயும் போட்டுக்கொண்டு அவளுக்காக சட்டத்தை ஏறி போட்டு மற்றவெல்லாம் ஒழுங்காக நடன்னு சொல்றது சட்டம் அல்ல. ஒரு நேயர் வணக்கம். என்னுடைய பெயர் சுகீர்தா, நான் இங்க பெம்பிலிருந்து கதைக்கிறேன். நான் கூட எல்லாத்த கதைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தேன், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா என்னுடைய கருத்து என்னென்றால், பிள்ளைகளுக்கோ அல்ல இங்க வளர்ந்தவர்களுக்கோ நல்ல மோராலிட்டி இல்லை. இந்த மோராலிட்டி பள்ளிக்கூடத்துல சின்னல இருந்து கடைசியா விலகும் வரையும் படிப்பிக்க வேண்டும் என்றது எந்த அபிப்பிராயம். அப்படி எல்லாருக்கும் படிப்பிச்சா பேங்கர்ஸும் களவெடுத்தாயினும் எம்பிஸும் களவுக்கு போவாயினும் கீழ்த்தரத்தில் இருக்கிற அன்எம்ப்ளாய்ட் பீப்புளும் களவுக்கு போவாயினும் எல்லாருக்கும் ஒரு நல்ல மதிப்பும் நல்ல குணங்களும் நிறைந்தவர்களா வெளியில வருவார்கள். அப்படி வெளியில வந்த பிரஜைகளால ஒரு ஒரு நாட்டுக்கு நல்லதுதான் செய்ய முடியுமே தவிர கூடாது செய்ய தண்டிக்காக நுழைய மாட்டார்கள். அப்படியான கதைகள் இது ஆரம்பத்திலேருந்தே தொடங்க வேணும். பள்ளிக்கூடத்துல தனியா சாப்பாடு மட்டும் 5 different ஃபுட் இப்படி எடுக்க வேணும் என்று சொல்ற மட்டும் போதாது, அது வயிற்றுக்கு வயிற்றுக்கும் உடம்புக்கும் தான் ஆதாரம். இது மனத்துக்கு ஒரு ஆதாரம் கொடுக்க வேணும். அது சின்ன வயசுல வந்து என்ன வளர்ச்சியடைந்த நாட்டில் இவ்வளவு காலமும் பொதுபோக்காக விட்டுருக்கணும், என்ன காரணம்? ஓ இல்லை, என்னன்னு சொன்னால் இது ஒரு என்ன டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மற்றதொரு மல்டி கல்ச்சரல் சொசைட்டி, அது டெவலப் கண்ட்ரி. அண்டு இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரு பெரிய இதாக இடத்துல கீறி கொண்டு இப்படி ஒரு நாட்டில் இருக்கிறோம், டெவலப் கண்ட்ரியில் இருக்கிறோம், அல்லது எல்லாம் சோசியோ இதெல்லாம் வசதிகள் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இருக்கேக்குள்ள இப்படியாக நாங்கள் ஏற்கனவே கதைச்சு கொண்டுக்கிற விஷயங்கள் வந்து இப்போ இந்த நல்ல நேரம் கடைசியாக வந்த சொன்னது மாதிரி நாங்கள் அந்த அடி மனதில் பிள்ளைகளுக்கு அந்த ஃபேமிலி வேல்யூ ஒரு கம்யூனிட்டி வேல்யூ நாங்கள் கொடுக்காமல் ஒரு பண ரீதியான வேல்யூவை மட்டும் கொடுத்து கொண்டு இப்படியான ஒரு வீடு வாங்கலாம் இல்லை இப்படியாக நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி போகணும் என்ற ஒரு ஒரு ஃபைனான்சியல் வேல்யூவை கொடுத்து கொண்டு போனதால இந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்போ பிள்ளைகள்னு சொல்லும்போது நாங்கள் தமிழ் பிள்ளைகளை மட்டும் இல்லை, இந்த நாட்டில் அதாவது இமிக்ரன்ஸாக வந்து எல்லா நாடுகளிலும் இருந்து வருகின்றவர்களுக்கு நிறைய நிறைய இங்கே வந்து நீங்கள் இப்போ ட்ராவல் சொன்னது போன்று யூரோப்பியன் கண்ட்ரிஸில் அதில் வந்து எல்லா நாடுகளும் இவ்வளவு ரெஃப்யூஜி தான் கொடுக்கல. இப்போ இவ்வளவு அந்தஸ்தையும் கொடுத்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டையும் கொடுத்து அவர்கள் இந்த நாட்டில் இருந்தோன்னு சொல்லும்போது நாங்கள் அந்த நாட்டுக்கு என்ன மதிப்பு கொடுக்கின்றோம்ன்றதை பெற்றோர்கள் மட்டுமில்லை பிள்ளைகள் வந்து படித்த பிள்ளைகள் கூட உணர வேணும். ஆனால் படிக்கிறதுக்கு எத்தனை வசதி இருக்குது யூனிவர்சிட்டி கொஞ்சம் பேர் தான் கிடைக்குது, மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், நல்ல யூனிவர்சிட்டி இல்லை என்றால் அங்கே ஸ்கூலோட நிப்பாட்டி விடுகிறார்கள், நல்ல கேங் இதுகள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தால் ரோட்லேருந்து கதைக்கின்றார்கள், அவர்களை தான் இப்போ நாங்கள் வேறு சுகத்தில் சொல்கிறோம் கேங் என்று சொல்லி அவர்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து கொண்டு இருந்தபடியால் இப்படி ஒன்று நடக்கும் பொழுது அவர்கள் பார்த்தார்கள் இப்படி ஒரு ஓப்பனான இதெல்லாம் உடைச்சிருக்கு நாங்கள் வாங்கிட்டு போவோம் என்று. ரெண்டே ரெண்டு விஷயத்தை கவனிக்கவில்லை என்னென்று சொன்னால் இந்த ஸ்ட்ரீட் கேமரா இன்றைக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ணுற விஷயம் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் உண்மையில் வந்து தாங்கள் கள்ளராக மாறணும் என்றோ இல்லாது பர்பஸாக கடை உடைத்தவர்கள் அல்ல,
ஒரு சாமானை தூக்கி கொண்டு போகும் கார்ல ஏற்றும் பொழுது கேமராவில் ஆஃப் இட்டால் அவர்களுக்கு அவர் இந்த பிக்சரை வைத்து அந்த அட்ரஸில் போய் உடைத்து அவர்களுக்கும் ஒரு கிரிமினல் ரெக்கார்ட் போடப்படுகின்றது. அப்படியே போடுவதனால் அவர்கள் ஃபியூச்சரில் எடுக்கக்கூடிய அன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வங்கி வசதிகள் இல்லை லோன்கள் எடுக்க போகும் பொழுது ஒரு பெர்மனன்ட் ரெக்கார்டாக போகின்றது. உண்மையிலே நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கிடத்த சந்தர்ப்பத்தில் ஒன்று சொல்ல வேண்டும் என்னென்னு இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் ஒரு 3 நாள். நீங்கள் தெரியாமல் யாராவது ஒரு பொருளை ஒரு கடையிலிருந்து எடுத்துக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து நீங்கள் பிள்ளையாக செய்திருந்தால் உங்கள் பெற்றோர்களின் உதவியுடனோ நீங்களோ லோக்கலாக உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டர் பண்ணினா உங்களோட பேரை நாங்கள் இதிலிருந்து ரிமூவ் பண்ணுகிறோம், உங்களோட கிரிமினல் ரெக்கார்டில் வராது. ஏனென்று சொன்னால் அப்படி சமுதாயத்தை படிப்பிக்க வேண்டுமே தவிர தண்டிக்கக்கூடாது. தண்டிப்பதனால் இன்னும் மக்களின் ஃப்ரஸ்ட்ரேஷன் கூடும். நாங்கள் அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவளை திருத்த பார்க்க வேண்டும். ஒன்னையர் வணக்கம். 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 யார் பேசுறீங்க? நான் தோன்ற வீட்டிலிருந்து பேசுகிறேன். இந்த தண்டு விஷம் சோக்கா முதலாவது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கெண்டக்கி ஒன்று இருக்குது. அந்த கெண்டக்கியையும் போய் மூக்க கண்ணாடியெல்லாம் உடைச்சி என்னென்னு தெரியாது உடைச்சிருக்காங்க. இப்போதான் பார்த்தா நான் பிளைவுட் அடிச்சு மூடி இருக்குது. ஏன் கெண்டக்கி கெண்டக்கி உடைக்க வேணும்? கெண்டக்கி தான் அந்த கற்பதற்கோ இல்லை கலவடத்துக்கோ சாப்பாடு போடுறோம். அதையும் உடைத்தா வந்து நெக்கம் விளங்கையில் யாரும் கூற அப்படின்னா கொடுக்கணும். ரெண்டாவது இப்போ 4 நாளைக்கு முந்தி எனக்கு டெக்ஸ்ட் வந்தது, கேனா இமெயில் வந்தது. அதாவது சில கள்ளக்கூட்டம் வீடு வீடாக போய் கலவரத்தையாக இருக்கிறது. அப்படியா? இப்போ நான் ஒரு சாதாரண நான் வளர்த்தே இல்லை, ஒரு சாதாரண உழைப்பாளி. எங்கள் வீட்டில் பகலில் ஒரு இருக்கிறதும் இல்லை. அப்போ நாங்களே இந்த மாதிரி எங்களோட உடம்புகளை பாதுகாக்கக்கூடும். இது ஒரு பெரிய சமூக அச்சமாக இருக்குது. நன்றி, உங்களுக்கு வணக்கம். சொல்லுங்கள். என்னென்னா இந்த கண்டக்கியை உடைச்சுன்னு இப்போ சொல்கிறேன். கண்டக்கி உடைச்ச காரணம்னு நினைக்கிறேன் அந்த தில்லு இருக்கிற காசு எடுக்கிறதுக்கு ஒன்று. மற்றது நீங்கள் கண்டக்கின்ற மட்டும் சொல்கிறீங்க, இந்த டென்டல் ப்ராக்டிஸ் இருக்கோ அதையும் போய் உடைச்சிருக்கிறார்கள். அங்கேருந்து நினைக்க போகிறார்கள் அந்த வந்தவர்களுக்கு தலையில் ஒன்றுமில்லை. அதுதான் நான் சொல்லலாம். இது எல்லாம் செய்கிறாங்க, நாங்கள் செய்வோன்றது போயிடுறாங்களே. இப்போ சமூக அச்சம் ஒன்று வருது ரவி. திருப்பியும் நாங்கள் இந்த நண்பர் சொன்ன மாதிரி இப்போ மோசஸ் இந்த கதை சொன்னார்கள், இந்த மொராலிட்டின்ற ஒரு நண்பி சொன்னார், சிநேகிதி சொன்னார், இதெல்லாம் மிகவும் பிரச்சனை விஷயம். நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுப்போம். நாங்கள் பெரிய மொரால் சொசைட்டியில் தான் வந்தோம்னு சொன்னோம். ஆனால் இங்கே கார்டு அடித்து கலவடத்து பிஸ்னஸ் செய்கிறாக்களும் அல்லது அதில் பெரியாக்களாக வந்தாக்கள்ன்றதோட பெருசு. அவளை பிடிச்சி கொடுக்குறதும் எங்களோட சொசைட்டி செய்கிற இல்லை. அவளை சிலவில் பார்த்துட்டு உங்கள் பேர் ரவியில் பார்க்க அவர் நல்லா இருக்கான்னு சொல்கிற சமுதாயம் தான் இருக்கு. ஏன்னா அவையும் இப்போ அந்த பழைய வீடுலான் இருக்குது, இவர் பெரிய வீட்டில் இருக்கார். அப்போ அப்படியான மொராலிட்டியை வச்சுக்கொண்டு என்னால் கதைக்கிறது சில வேளையில் ஒரு வங்குரோத்துத்தனமாக தான் இருக்கு. சரி, மோசஸ் தான் எடுத்தாலும் அவர் யூதர்களை கூட்டிக் கொண்டு போயிக்க காப்பாற்றி ஈஜிப்டிலிருந்து அவர்கள் மிகவும் கேவலமாக நடந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு தான் நான் மலைக்கு பின்னால் போய் அதை 2 ஸ்டோனையும் கொண்டு வந்தார். உண்மையில் 10 கொமாண்ட்மெண்ட் இல்லை, 266 கொமாண்ட்மெண்ட் இருக்குது. 10 கொமாண்ட்மெண்ட் தான் எனக்கு கதைக்கிறது. அந்த 10 கொமாண்ட்மெண்ட் செய்த அப்புறம் கூட சனம் திருந்தே இல்லை. அப்போ கதையின் படி நீங்கள் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அந்த சனம் திருந்தே இல்லை. அவர்கள் திரும்பி அவர்கள் போய் சேர்ந்தா பிறகு தான், ஜூடியாவுக்கு போன பிறகு தான் அவர்கள் சில விஷயங்களை மாற்றினார்கள். அது சமுதாயம் அமைத்த அப்புறம் இப்போ எங்களோட பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் சிலவில் கதைச்ச விதத்தில் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு சட்டம் வேண்டாம்னு சொல்கிறேன். அப்படியா இல்லை, சட்டத்தை ஒரு மைனாரிட்டி இம்போஸ் பண்ணிக்க. நீங்கள் ஊரில் உங்களுக்கு தெரியும், முந்தி சாதி சமயங்களில் பார்த்து வளர்ந்த ஊர்கள்லேருந்து வந்தாங்களே தெரியும், அந்த ஊர் கனவாக நடந்து போயிக்க தலப்பாக நீங்கள் கமக்கட்டுக்க வைக்கலன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருந்தது. சரியா இல்லை, நாங்கள் சொல்கிறேன். அப்போ அது வந்து ஒரு சட்டம்ட்டு நாங்கள் அந்த காலத்தை எடுத்தோம். அது பிள்ளையாண்டு தெரிஞ்சு நாங்கள் திருந்தேக்க திருந்தோம். அப்போ இப்போ நீங்கள் இந்த இன்க்ளூசிவ் சொசைட்டின்னு கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ நல்ல விஷயத்துக்கு வருவோம். அப்போ எங்களோட சமுதாயத்தில் முன்னணியில் இருக்கிறவர்கள்லாம் இப்போ ஆடி வாங்குறாரு. உண்மையில் இவர்கள் பெரிய வர்த்தகர்களாக இல்லை, இவர்கள் பெருசாக்காக இவர்கள் வரும் அவர்களுக்கு செய்கிற வேலையிலேருந்து ஊதியம் தான் கணக்கு உழைப்பார். அவ்வளோதான், அந்த குடும்பத்துக்கு ஒரு ஊதியம் உழைப்பார். அதே ஒரு பெரிய வியாபாரிகள்னு சொல்கிறதே மடத்தனம். இவர்கள் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு அவரும் ஒரு அவர் முதலாளிகளாக இல்லை உண்மையாக. அப்போ அவைகள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா இப்போ நாங்கள் கதைக்கணும். அவளுக்கு என்னென்ன பாதுகாப்பு வரும்? நண்பர் வீட்டில் இருக்கிறவரை பேப்பர்றேன் கடைக்கு அடி வாங்கினோன்னு. நாங்கள் என்ன நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், குறிப்பாக எங்களுக்கிடையே இருக்கிற இந்த முரண்பாடான கருத்துக்கள் செலவில் வச்சுக்கணும். நாங்கள் களவு செய்கிறவரும் கற்பரும் ஒன்று செலவில் வேறு மாதிரி சொல்ல பார்க்குறோம். அதையும் விட்டு எனக்கு தெரியும் என்னென்னா, நான் படிப்பிக்கிறபடியாக தெரியும், கருப்பர்கள் படித்து நல்லா வந்திருக்காரு. இன்றைக்கு பாகிஸ்தானி கம்யூனிட்டியில் பார்க்க கருப்பர்களாம் கூட படித்தவராக இருக்கார். இது ஃபேக்ட், ஐசியன்ஸ் அல்ல. ஸோ அப்போ இந்த ஃபேக்ட்ஸில் நாங்கள் வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்னால், அந்த அந்த குறிச்சி அல்ல, நீங்கள் எந்தெந்த வயதனோ எந்த இடங்கள்லையோ 7 மாதம் வரைக்கு அவர்களுக்கு வேலை கொடுக்கறது முதலாவது பாதுகாப்பு. நீங்கள் அவர் இப்போ நீங்கள் பாருங்கள், எங்கட ஏரியாவில் 4 இடங்களில்
எல்லாம் வெள்ளையாக்கள். அப்போ என்ன செய்கிறார்கள், எங்களை ஏஷியன்ஸ் வேலை செய்யக்க அதில் ஒரு போலீஸ் லேடியோ அல்லது வெள்ளை கலரான ஆளோட வேலை கொடுக்குறாங்க. அப்போ சமுதாயத்தோட ஏதோ விதத்தில் சொல்கிறார்கள், நாங்களும் அக்கியப்படுகிறோம், நாங்கள் உங்கள்கிட்ட போகையில் உங்கள்கிட்ட சொல்லுங்கள். வணக்கம். நோயிலேருந்து நக்கீரா. நக்கீரா பேசுங்க. ஓ, எனக்கு அந்த இது ஒரு ரெண்டு கேள்வி இருக்கு. இன்றைக்கு அந்த நடந்த சம்பவம் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு சட்ட விரோதி ஒருத்தரை கொலை செய்யத்தால் ஏற்பட்ட இதுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று இருந்தாலும், அது உண்மையா ஒரு கிளர்ச்சி என்று நாங்கள் எடுக்கல என்றால் அது ஒரு கலவரம் தான். இந்த ஒரு ஒரு கிரிமினலுக்காக மக்கள் போராட வலிக்கிறது, அது உண்டு. இந்த ரவிசந்திரலிங்கம் சொன்ன மாதிரி அது வெறும் கலவரமே தவிர கிளர்ச்சி அல்ல. மற்றது இந்த வளர்ந்த நாடுகளில் ஒரு வேலை இல்லா திண்டாட்டம் என்று வரைக்கல அந்த இந்த நோவிஜன் மொழியில சொல்லுவாங்க பெண் என்ன சொல்லி ஒரு திகில், அது இளைஞர்களுக்கு ஒரு திகில் உணர்வு இருக்கும். அதோட ஒரு ஒரு இதை செய்ய வேணும் ஏதோ ஒன்று. அப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல, அதை இதை பாவிச்சு கொள்ளணும். மற்றது இன்றைக்கு சிறைகள்ல கொண்டு இதை போடுறதால் இன்றைக்கு இருக்கிற சிறைகள் எல்லாம் தண்டிக்கிற சிறைகள் அல்ல, ஒரு மக்களை திருத்துறதுக்கான ஒரு இடமே தவிர அவைகள் சிறைகள் அல்ல. அதே அரசாங்கம் இப்ப இன்றைக்கு பழைய முறைக்கு திருப்பி கொண்டு வந்தது தண்டிக்கிற இடமா மாத்துறது இந்த சொசைட்டியை இன்னும் பின்னு கொண்ட தள்ளுமே தவிர அது வளர்ச்சி இன்னும் இந்த நாட்டிலே ஒரு வளர்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது உதவாதுன்றது எந்த கருத்து. இதுல என்ன முக்கியமா என்னன்னா, அதுக்கு முதல் கேள்வி கேட்டவர் வந்து தனியே இருக்கிற வீட்டுல பயமா இருக்கு, எங்களுக்கு என்ன பாதுகாப்புண்டு, நல்ல ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு சொன்னா, ஏற்கனவே கலவரம் நடந்ததுக்காக நாங்கள் மைண்டை பயந்து கொண்டு ரோட்டில் போகாமல் இல்லை வேலை செய்யாமல் முடங்கி கிடக்க இயலாது. நாங்கள் எப்படி இந்த சமுதாயத்துடன் பின்னி பிணைய வேணும் என்பது இவ்வளோ ஏற்கனவே நேர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ரவியும் சொன்னார், இதில் என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த மல்டி கம்யூனிட்டியில் இருக்கும்போது விசேஷங்களையோ அல்லது மற்ற இனத்தவர்களுடன் நாங்கள் எப்படி பின்னி பிணைந்து இருப்பதனால் எங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. என்னென்னு சொன்னால், அவர்களும் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் இருக்கிறார், நிறைய இருக்கிறார் இல்லை எங்கள் எல்லோருக்கும் எல்லாருக்கும், அதை நாங்கள் வளர்த்து கொள்ள வேணும். அந்த அந்த நட்பு உறவை வந்து நாங்கள் வளர்க்க வேணும். மற்றது வந்து முக்கியமாக நாங்கள் இந்த பேசிக்காக நாங்கள் இதில் தப்புதான் இல்லை, தற்காலிகமாக தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த செக்யூரிட்டி முக்கியம். செக்யூரிட்டின்னு சொன்னால், முதலாவதாக கன வீடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இப்போ ஏற்கனவே சில பேர் கூறியிருந்தார்கள், வீடுகளில் வந்து களவெடுக்கின்றார்கள். ஏதாவது பர்மிங்ஹாம் பகுதியில் நடந்தது, சில டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு, வேறு சொன்னார் கணக்கு வந்திருக்கேன், அது உண்மை, அது உண்மை. ஏனென்று சொன்னால், அவர்கள் டெலிஃபோன் டிராக்ஸ்களை பார்த்து தனிய வீடுகளாக இருக்கும் பொழுது இதில் எல்லா கம்யூனிட்டியிலும் சேர்ந்த இளைஞர்கள் சேர்ந்து தங்களுக்கு பணம் இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டை போய் ஏதோ தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டோ இல்லை ஒரு ஜங்ஷன்லேருந்து மற்றவருக்கு மொபைலை டெக்ஸ்ட் பண்ணியோ இன்னார் வெளியில் போய்விட்டார்கள் போங்கள் உடையுங்கள், இது நடக்கின்றது. இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, எல்லா வீட்டிலும் அலாம் இருக்க வேண்டும். பெருமதி கூடினவர்கள், எஃபோர்ட் பண்ணக்கூடியவர்கள் போலீஸுடன் லிங்க் பண்ணின எல்லாமே பூட்ட வேண்டும். மாதாந்த கட்டணம் செலுத்துகின்ற அலாம் எல்லாம் இருக்கின்றது. அது இந்த இது நடக்கும்போது எல்லாமும் இருந்தது, தனிப்பட்டும் இருந்தது, சிசிடிவியும் இருந்தது. நான் போலீஸுக்கு 4-5 தரம் அடிச்சிருப்பேன். இது ஒரு இது ஒரு மசீப் இது இது ரைட் சம்பந்தப்பட்டது இல்லை போசில. பொதுவாக ஒரு தனிப்பட்ட நோவலை ஒன்றி நடக்காத காலத்தில் உங்களோட வீடு மட்டும் முடக்கப்படாமல் அதையும் நான் நீங்க செல்லா சொன்னது என்னுடைய நண்பருடைய ஒரு வீடு ஒன்று உடையப்பட்டது என்னென்றால் எல்லாம் இருந்தது தான். அவர்கள் போய் எல்லாமே அடித்து விட்டு நொறுக்கி விட்டு களப்படுத்து சென்றிருக்கின்றார்கள். போலீசார் எத்தனை மனுத்தியாலமாகி கூட அந்த இடத்துக்கு வரவில்லை. போலீசுடைய லிங்க் பண்ணப்பட்டிருந்தது, வீடியோ கேமரா இருந்தது, கேமராவையும் உடைத்து விட்டு தான் செய்திருக்கின்றார்கள். சரியா, அப்படியே அந்த கேமரா நான் கூட பெரிய யோசனை, கேமராவோ எல்லாம் போட்டதால் மட்டும் அது அங்கு தடைபடவில்லை, செய்கிறவர்கள் செய்துதான் போயிருக்கின்றார். ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாசமான விஷயம். நிச்சயமா, இப்ப எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு இடத்துல அந்த எல்லாம் நெடுகளும் போய்கொண்டிருக்கும், சுத்தாடல இருக்கிறவர்கள் போய் அடிச்சு விடச்சாரு. வணக்கம். 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 பேசுவோம். இது முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்குபட்ட பிரச்சனை. உங்க உள்ளவர்கள் ஏதேதோ காரணங்களை சொல்லுகின்றார்கள், வேற கோயில் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் அதையும் கொண்டு வருகின்றார்கள். ஆனா உண்மையில் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இந்த நாட்டில் இருக்கின்ற முக்கியமான கட்சி தலைவர்கள் அனைவருமே இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பதை தான் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்களும் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை என்றால் என்னதுக்காக 500 பிள்ளை அல்லது பணக்கார பிள்ளைகள் இந்த கலவரத்தில் ஈடுபட வேண்டும்? அதனுடையால் இதுக்கு நாங்கள் வேறு விதமான கருத்து நாங்கள் கொடுப்பதிலும் பார்க்க, வேலையில்லா பிரச்சனை என்ற வேலையில்லா பிரச்சனை இன்றைக்கு தான் இருக்கா. இப்போ 10 வரியமாக தானே வேலையில்லா லேபர் கவர்மெண்ட்லும் வேலையில்லா பிரச்சனை இருந்திருக்கு.
அப்ப இது புதுக்க வந்த ஒரு பிரச்சனை மாதிரி அதான் இவர்கள் அடிபடுது. இங்க எத்தனையோ வசதிகள் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன, அதில் பிரயோசனப்படுத்தலாமே. மற்றது நாங்கள் இவைகளை சரியான சொல்ல போய் ஒரு மூன்று நாலு பேர் இங்கே பலி கொடுத்திருக்கின்றோம். அங்கே மூன்று ஏசியன்ஸ் இறந்து போயிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம், என்ன காரணத்தை இவர்கள் சொல்ல போகின்றார்கள்? கருத்தில் வந்து இந்த சட்டம் ஒழுங்கில் வந்து நான் டோட்டலி அக்ரி வித் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் அதே நேரம் இந்த ரவி சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப கோ சரியாக டீப்பாக போக விரும்ப இல்லை. உண்மையில அண்டைக்கு கூட அந்த டிவியில் வந்த ஒரு இளைஞர் சொல்லியிருந்தார் என்னென்னா, டியூஷன் ஃபீ எல்லாம் எங்களை கூட்டிட்டுது, அது ஒரு முக்கியமான கருத்தாக இருந்துச்சு என்னென்னு சொன்னால், அப்போ எங்களுக்கு எப்படி இந்த மெசேஜை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகணுன்றது தெரியவில்லை, அதால் தான் இதை செய்திருக்கிறோம்னு சொல்லி. இப்போ இன்னொரு இளைஞர் சொல்லி கொண்டிருந்தாருன்னு சொன்னால், லோட் மோ டு கம்ன்னு சொல்லி. ஸோ அப்போ அதே மாதிரி நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு தீயோண்டு எரிந்தோண்டு தான் இருக்குது, அதனுடைய தாக்கம் இதுன்றதையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதே நேரம் அவர் சொன்ன கருத்தும் அதில் நான் ஃபுல்லாக உடன்படுறேன்டா, சட்டம் ஒழுங்கு உண்மையாக சரியாக போய் பண்ணிடல. அது அன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாருன்றா, அன்றைக்கு 6000 ஆஃபீஸர்ஸ் தான் டியூட்டியில் இருந்தார்கள் என்றும், உடனடியாக இன்னொரு 10,000 பேரை அலோகேட் பண்ணியிருந்தேன். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் உடனடியாக இராணுவத்தை அனுப்பவில்லை? என்ன இல்லை, உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அப்போ அப்போ சொன்னார் என்னன்னு சொன்னால், அனுப்பினா யுத்தம் மாதிரி. இல்லை இல்லை இல்லை, அது உடனடியாக எங்களை பாதுகாப்பு உங்களால் ஏலாட்டி போலீஸால் யூ ஹேட் டு ஆக்ட் ஒன் தே. அப்பா சொன்னார் அதையும் தான் ரூல் அவுட் பண்ணி, பிள்ளையா எல்லாம் நாங்கள் இந்த ஒரு கண்ட்ரியை பிள்ளையாக விளங்கி கொள்ளப்படாது. இந்த கண்ட்ரியில் நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் வச்சு செய்யலாது. இந்தியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், இந்த நக்சல்ஸுக்கு எதிராக அடிபடுறதுக்கு ஆமியை பாய்க்க சொல்லி ஆமி கமாண்டர் சொல்லிட்டார், அது செய்ய முடியாது. கான்ஸ்டிடியூஷன்லி நோட் எல்லாவு. அது மாதிரி தான் இங்கேயும் வந்து ஆமி என்றது வெளிநாட்டு பாதுகாப்புக்கான சாமான், உள்நாட்டு பாதுகாப்புக்கு அல்ல. அப்போ அது கான்ஸ்டிடியூஷனலி நீங்கள் பாதிக்க முடியாது. நீங்கள் எப்போ ஆமியின்ற ஒரு ஒரு பகுதியை மட்டும் கண்டிருப்பீங்கள், ஃபயர் பிரிகேட் ஸ்ட்ரைக் பண்ணால் அவைகளுடைய ஃபயர் பிரிகேட்ஸை வெளியில் கொண்டார்கள், அவ்வளவுதான். அதாவது அவைகளுடைய தீயணைப்பு கருவிகளை மட்டும் கொண்டார்கள். அதுக்கு அதுக்கு ஆப்ரேட் பண்ணுறவர்கள் ஒரு ஆக்சிலரி ஃபோர்ஸ், அவைகள் ஆமியும் அல்ல. அப்போ இந்த விஷயங்களில் நாங்கள் நெச்சோன்னா கேள்வி இருக்கிறதால செய்ய முடியாது, அரசாங்கம் நெச்சாலும் செய்ய முடியாது. ஆனால் அல்லவே இது நடக்கும்போது எந்த அபிப்பிராயம், இது எந்த அபிப்பிராயம், இந்த போலீஸ் எல்லாம் நின்றது ரெண்டு விதமான காரணம் உண்டு. ஒன்று, கேமரன் வந்ததிலிருந்து அவர் கட் பண்ணி கொண்டு தான் இருக்கார். இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கார் கட் பேக் போகும்னு தான் சொல்றார். அப்ப ஃப்ரண்ட் லைன் போலீஸ்மேன் வந்து இப்ப விலேப கவர்மெண்ட் வந்து ஓகே கடன் எடுத்து தான் செய்யணும், இதுதான் சொசைட்டிலன்றது, இதுதான் பிரச்சனை. நீங்க சொசைட்டிக்கு என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க, காசை கையில் கொடுக்கறது இல்ல. அவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்யூனிட்டி போலீஸ்ன்னு சொல்லி ஒரு வேலையை கொடுத்து, அது வேலையன்னு சொல்லல, அது போலீஸும் இல்லை, ஆனால் நீங்கள் ஏதோ பாதுகாப்பாக அரசாங்க செலவில் நீங்கள் அவரை உள்ள விட்டுருக்கு. அப்போ அதை அது ஒரு டிட்டரண்ட். அது அது மட்டுமல்ல, அவருக்கு சில வேளையில் அந்த கம்யூனிட்டியில தான் வாரேன். அப்போ அதனால அந்த கம்யூனிட்டியோட ஒரு ஈடுபாடு உண்டு. அப்போ அவர் சொல் வேறைய இதில் செய்யாது. இப்போ இந்த ஈடுபாடு எல்லாம் நீங்கள் கட் பண்ணி, நீங்கள் போலீஸ்களை எல்லாம் கட் பண்ணி, செயின்ஸ்பர்கில் வேலை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு, கீழே இருக்கிறவர் மட்டும் மொராலிட்டி வேணும், அவர் மட்டும் சட்டமாக ஒழுங்கு பண்ணணும்னு இல்லைக்க நடக்க முடியாது. அதனால் என்ன சொல்லுங்க, இப்போ உலகத்தில் வந்து குளோபல் எக்கனமி வந்து ரிசெஷனில் இருக்குது, எல்லா நாட்டிலும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஏன் இல்லை லண்டனில் மட்டும் இப்படி இப்படி என்ன நாங்கள் நான் பார்த்து சொல்லுவேன். இல்லை இப்போ அந்த அது அண்ணன் தான் கேட்டார். இப்போ இது வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு செடிமெண்ட்ரி ப்ராப்ளத்தை கொண்டாடுது. அதாவது நாங்களே அடிவட்டம் இலங்கையில் லண்டன்ல நடந்த விஷயத்தை ஒரு உதாரணமா மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்கொண்டு போக சொல்லி சொல்றோமா, அல்லது வந்து இதே ஒரு உதாரணமா எடுத்து இந்த நாட்டுல இப்படி சில சோசியல் அல்லது இதால இஷ்யூவால வந்தது, இதை வந்து உதாரணமா எடுத்து மற்ற நாடுகளை இது பாடமா எடுத்துக்கொண்டு மற்ற நாடுகளை அழுதியா இருக்க சொல்றோம். லண்டன் கலவரம் ஏற்படுத்திய பின்விளைவுகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சி அமைந்திருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். நன்றி. ஹனுமான் ஜோதிட நிலையம் 300 வருட பர